ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வேர்ல்டுலேயே மொக்கையான அக்கௌண்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது யாரோட அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிவிஎஸ் கேமிங்கோட நூபு குட்டி அக்கௌண்ட்டு தான். அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபஸ்ட்டே விளங்காத கேரக்டர் தான் இருக்குது நம்ம ஆடமு. இது விளங்காத கேரக்டர்லாம் சொல்ல முடியாது, இதிலேருந்து நம்ம வந்திருப்போம். சரி பாருங்க, இந்த ஆடமை எப்படி நம்ம ரிச்சாக மாற்றோன்னு பாருங்கள். ஆல்ரெடி ஒரு 5000 டைமண்ட் இருந்துச்சு, அந்த 5000 டைமண்ட் எனக்கு கிஃப்ட் அனுப்பிட்டேன். இந்த தாடி டி ஜாக்ஸ் பேண்டு எல்லாமே இதிலேருந்து அனுப்புனேன், ஃபுல்லாமே அனுப்பிட்டேன் பக்காவா. அவர் ஏன் இந்த டயத்தில் நான் வரேன்னா, இப்போ மணியை பாருங்கள், மேலேருந்து நோட்டிஃபிகேஷன் எடுத்து விட்றேன். 1:47 இந்த டயத்தில் தான் ஆள் இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வரமாட்டார், 2 அக்கௌண்ட்லேயும் அதிகமாக இதில் தான் ப்ளே பண்ணுவார். சரி இதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்தேன், 5000 டைமண்ட் இருந்துச்சு. அதோட எல்லாத்தையும் இன்றைக்கி கிஃப்ட் பண்ணிட்டேன், அதெல்லாம் போட்டால் வெறியேறுவார் வீடியோவில். இப்போ பாருங்கள் என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன்னு மட்டும் பாருங்கள். இதில் என்ன ஃபஸ்ட்டு என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு பாருங்கள். ஒரு கேரக்டருமே இல்லை, சேஞ்சு கொடுத்தாங்க பாருங்கள். என்ன ஜோசப், இது 7 டேஸா? இது எல்லாமே ஓசியில் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் பாருங்கள். இந்த மோக்கோ, இது ஆண்ட்ரியூ, ஏதோ ஒரு கண்ணை ரீலோட் பண்ணுறது பாருங்கள். மற்ற எவ்வளோ கேரக்டர் பெண்டிங்கில் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று கூட வாங்கலை, மெயினான இதே வாங்கலை, அலாக்கில் வாங்கலை பாருங்கள். சரியான நூப்புக்குட்டியாக கொண்டு தான். வேறு என்னென்ன இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, வேஸ்ட்டு தான். இதுக்கு ஒரு கில்டு வேறு, இதுக்கு ஒரு கில்டு வேறு. அதோட லெவலை மட்டும் பாருங்கள், 10th லெவலு தான். அடசை நான் கூட 15th லெவல் நினச்சேன், 10th லெவலு. அதுவும் ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வேலெட்டில் பார்த்தின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இருக்காது. இது என்ன கேரக்டர் ஆச்சு, இது என்ன, இது இது வேஸ்ட்டு. இது கோல்டு டிக்கெட்டில் கொடுத்தது, கோல்டு ராயல் டிக்கெட்டில் பாருங்கள். இதெல்லாம் சி இதெல்லாமல் வாங்கி வச்சுருக்கேன். ரைட்டு, இதையும் ஓப்பன் பண்ணிவிடுவோம், பெர்மண்ட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். அட போங்கடாங்கன்ட்டு பண்டல் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பாவம். வெளியே வந்தோடனே அழுதுறாரு எனக்கு தெரிஞ்சு. நாளைக்கு பார்த்துட்டு வேறு என்னென்ன இருக்குது இதில் பாருங்கள். இதெல்லாம் கில்டு டோக்கன் கார்டு இருக்குது, இதில் வேறு எஃப்எஃப் டோக்கன் இருக்குது, வேறு என்ன ஃப்ராக்மெண்ட் இருக்குது, இதுலேயும் எடுத்து வச்சுருக்காரு பாருங்க. 10 டைம் 10 பாருங்கள், அவ்வளோதான், இதில் எதுவுமே இல்லை. ஓகே, நம்ம போய் அந்த புது ட்ரெஸ் இப்போ தான் வாங்கினோம், 1000 டைமண்ட். ஆமாம், கரெக்டாக 1000 டைமண்ட் செலவாச்சு. இதை போட்டு நிற்போம் கொஞ்சம் கெத்தா. நாளைக்கு பார்ப்பார், பார்த்துட்டு மிரண்டுறாரு அதோட, என்னடா நீ இப்படி பண்ணிவிட்ட அப்படின்னு. ஓகே, வேறு என்னென்ன இருக்குது, இதை எப்படி காஸ்ட்யூமு ரிச்சாக மாற்றோன்னு பார்ப்போம். இப்போ கலெக்ஷனுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பெட்டுக்குள்ளே வாங்க, பெட்டுக்குள்ளே வாங்க. என்னென்ன பெட் இருக்குன்னு பாருங்கள், ஒரே ஒரு பெட்டு. இதுதான் ஒஸ்ட்டு கலெக்ஷன், அதனால தான் நான் சொன்னேன். என்னடா அது, இங்கே பாருங்கள், பெட் ஃபுட்டு கூட இல்லை, அதுக்கும் டைமண்ட் கேட்குது. வேணாம் அதையும் மொட்டை அடிச்சுட்டோம்னா பாவம் அழுதுறாரு உட்காந்து. சரி, இந்த நூப்பு குட்டிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம்னு பார்த்தேன், ஸ்கேரு வாங்கினேன், அது பெருமண்ட்டு கிடைக்கல. இந்த கத்தி தான் டாப்பு பண்ணி எடுத்தேன், அது அன்றைக்கே எடுத்தாச்சு. வேறு என்னென்ன இருக்குது, இதுவும் ஸ்கின் இல்லை, இது ஓசியில் கொடுத்தது. வேறு என்ன, இது தான் இருக்குல்ல ஹைலைட்டு, இதை எடுத்து வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. வேல்ட்லேயே நம்ம தான் 10th லெவல் அக்கௌண்ட்டுக்கு இந்த கண் எடுத்த ஒரே ஆள் நான் மட்டும்தான் இருப்பேன். இதை சோலாபி கொடுத்துருவோம். இதை ஆள் பார்த்தோன்னே மிரண்டுறாரு. எமோட்டு, எமோட்டை பார்த்துக்கோங்க, ஒன்றுமே இல்லை. வெஹிக்கிள் ஒன்றுமே இல்லை, பேக் பேக் ஒன்றுமே இல்லை. இதை பாருங்கள், லூட் பாக்ஸு, இதுதான் ஓசியில் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். சர்ஃபோர்டு இதுவும் எதுவுமே இல்லை. வேறு சுட்டு இது ஏசை வச்சு விடுவோம், கலராக இது ஏசை எடுத்தேன்னு சொல்லலாம். வேறு எதுவுமே இல்லை. இந்த ஜோக்கரை வச்சுட்ருவோம், பாவம் என்னென்ன பண்ண போகிறாரோ, அந்த இதெல்லாம் எடுத்து விட்ருவோம், அவ்வளோதான் முடிஞ்சு. வேறு எந்த காஸ்ட்யூமே இல்லை. அடுத்து நம்ம என்ன வாங்க போகிறோம்னா, இவருக்கு இந்த நூப்பு குட்டிக்கு வந்து அலாக் வாங்கி கொடுத்துருவோம். அது எதுக்குள்ளே கிடக்குன்னே தெரியாது, இது வேறு நான் ஸ்டோர் எட்டி பார்த்ததே இல்லை. கிஃப்ட்டு தான் கொடுத்து அதிகமாக பண்ணியிருக்கேன், எதுக்குள்ளே அலாக் இருக்குன்னு எனக்கு என்ன தெரியல. பண்டலுக்குள்ளே போவோம், என்னோடய பண்டல்னு வருது. இந்த இருக்குது கேரக்டரு, 599 டைமண்டு. சரி, இவருக்கு ஒரு அலாக்கை மட்டும் வாங்கிட்டுருவோம், அவ்வளோதான் முடிஞ்சு. கூட அவ்வளோதான். இப்போ பாருங்கள், டைமண்டு 2219. எனக்கு இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சும்மா தான் வாங்கி வச்சுட்டு போகிறேன். நாளைக்கு பார்த்துட்டு என்ன திட்ட போகிறாரோ எனக்கு தெரியல. இந்த வீடியோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் அவரை பார்த்துட்டு. சரி, இதுக்கு ஒரு காஸ்ட்யூம், நல்ல காஸ்ட்யூமாக மாற்றி விட்டு போயிடுவோமே. வந்ததுக்கு வந்துட்டோம் ப்ரோ, இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ப்ரோ, என்னை கோச்சிக்கிறாதி ப்ரோன்னு சொல்லிட்டுருவோம். உன்னை ரிச்சாக மாற்றி விட்டு போயிடுவோம் இந்த அலாக் மண்டேன்னா. அவ்வளோதான், பார்த்துக்கோங்க எப்படி செம்ம கெத்தாக இருக்கோமா. அவ்வளோதான், என்ன எத்தனை மேட்ச் விளாண்டுருக்கோன்னு பார்ப்போம் அந்த இதில். இதுதான் எப்படி சொல்லு, 10th லெவலில் கொண்டு எத்தனை நம்பரில் ஆரம்பிக்கணும்னு பாருங்கள். இப்போ தான் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. அப்பா 49 ஹெட்ஷாட் ரேட்டு, வேறு லெவலில் ஹெட்ஷாட்டுக்கு. இங்கே தான் நூப்பு குட்டி நம்ம ஆள், ஸ்கின்னே எல்லாமே எப்படி அடிக்கிறாருன்னு தெரியல. 57 ஹெட்ஷாட் ரேட்டு, வேறு லெவலு. ப்ரொஃபைலே பயங்கரமாக இருக்குது, லைஃப் டைம் அதுவும் பக்காவாக இருக்குது. ரேங்க்டு மேட்ச்சு, இது போன சீசன் விளாண்டது போல் இந்த டைம் விளையாடவே இல்லை.
ஹெட்சாட்ரேட்டே வேற தாறுமாறாக வச்சுருக்காருன்னே சொல்லலாம். ஓகே, அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஹரிஸ்கார் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்னே சொல்லிக்கிறேன். முடிஞ்சளவு என் வீடியோ ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன், அதுக்காண்டி நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்ம ஃபேமிலிக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ 20K வேறு அடிக்க போகிறோம், கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 10K நம்ம ஆளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தேன். அடுத்து என் கமெண்ட் பாக்ஸில் வர ஆளுக்கு, என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வர ஆளுக்கு நான் கண்டிப்பாக நான் கிவ்வே தருவேன். என் கமெண்டில் யாராச்சும் ஒரு ஆளுக்காச்சும் நல்லா கொடுக்காமல் போக மாட்டேன். எப்படி சொல்கிறது, நான் எல்லா அக்கௌண்ட்டும் சூஸ் பண்ணுவேன், எது ரொம்ப மட்டமாக இருக்கும் நான் அதுக்கு மட்டும் நல்லா கொடுப்பேன். நான் இப்போயே சொல்லிட்டேன், ஆல்ரெடி நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் நான் வாங்கி தர மாட்டேன், அலாக்கு இல்லாட்டியும் நல்லாக்கு வாங்கி தருவேன். ரொம்ப லெவல் கம்மியாக ரொம்ப எதுவுமே சுத்தமாக கலெக்ஷன் இல்லாட்டி நான் ப்ரொஃபைல் பார்த்தோடனே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இப்போதான் ஆரம்பிச்சிருக்க ஆள், அந்த மாதிரி ஆளுக்கு நான் அலாக் தந்துடுவேன் கண்டிப்பாக 20K. அடுத்து நம்ம 30K 40K எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கேக்கு ஒரு அலாக் கொடுத்துருவோம். அடுத்து என்ன, ஒரு 100K அடிச்சோடனே டெய்லி ஒரு அலாக் இது. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முக்கால்வாசி பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து கீழே பெல் அமுக்குங்க. பெல் அமுக்குன்னா நீங்கள் வேறு பெல் அமைக்கிட்டு குத்து வாங்கிட்டு இருக்காதியே, நம்ம சேனலுக்கு கீழே வந்து ஒரு பெல் பட்டன் மாதிரி இருக்கும் அதை அமுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், பை பை பை.